ரத்த பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள். மட்டன் ஸ்டாலிருந்து வாங்கிய ரத்தம், மிளகு பொடி 2 டீஸ்பூன், சிறிது சிறிய வெங்காயம் நறுக்கியது, 2 பச்சை மிளகாய் நறுக்கியது, தேங்காய்ப்பூ துருவியது. நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ரத்தத்தை நல்லா கரைச்சி சின்ன சின்ன பீஸாக வர்ற மாதிரி நல்லா பூ நல்லா கரைக்கணும். கையில் நல்லா கரைச்சிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ரத்தத்தை நல்லா பிணையணும். பிணைஞ்சு ஸ்மால் ஸ்மால் பீஸாக வர்ற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிடணும். இது வந்து உறைஞ்சி ரத்தம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும், அப்படியே பெரிய கேக் மாதிரி இருக்கும். 2 கப் ரத்தம் அப்படின்னா அதில் வந்து 1-3 பேர் சாப்பிட்லாம். 2 கப் ரத்தத்துக்கு 3 பேர் சாப்பிட்லாம். 2 கப் ரத்தத்தை வாங்கிட்டு வந்து நல்லா மசிஞ்சு பிணைஞ்சு வச்சிடணும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுட்டு, ரத்த பொரியலுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஏற்கனவே ஹெல்த்தி ரெசிபி. ரத்த பொரியல் சாப்பிட்டா சளி தடுமோ இதெல்லாம் போயிடும். நம்ம வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றணும்னா உடம்புக்கு நல்லது, சளி குறையும், ஹெல்த்தியும் கூட, நோ கொலஸ்ட்ரால். நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டு வதக்கணும். தேங்காயும் மசால் பொடியும் நல்லா சேர்ந்துருச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ நமக்கு கொஞ்சம் போல உப்பை போட்டு குக்கரை மூடிடுறோம். இந்த பருப்பு குக்கரில் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, துவரை பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேயர் ஆகும். அதனால் குக்கரில் போட்டு வச்சிட்டோம்னா ரெட் விசில்ல ஆஃப் பண்ணிடலாம். உப்பு போட்டுட்டோம், எல்லாமே போட்டுட்டோம். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ண போகிறோம். தீயை இன்ன வரைக்கும் சிம்மில் வச்சுருந்தேன், இப்போ தீயை கூட்டி வச்சுருக்கேன். 2 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். நல்லா ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரத்தம் கரைக்கும் போது கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அந்த தண்ணி தான் இந்த தண்ணி. இது கொஞ்சம் வத்த விடணும். வத்த விட்டால் தான் அந்த ரத்தம் வேகும். இப்போ நம்ம கொதிக்கிற ஸ்டேஜில் மிளகு பொடியை போட போகிறோம். மிளகு பொடி எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு சளிக்கு நல்லது. அதுக்காக சாப்பிட முடியாத அளவுக்கெல்லாம் சேர்க்கக்கூடாது. 1-2 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இப்படியே சிம்மிலேயேவும் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வதக்கணும். இந்த தண்ணியை இப்படியே லேசாக இருத்து இருத்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. சூப்பாட்டம் குழந்தைங்க கொடுப்பாங்க. இந்த தண்ணியை ஒரு டம்ளரில் எடுத்துட்டு அந்த டம்ளரில் கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி, கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கி முடிக்கவும் சாப்பிடலாம். ஒரு சிலர் இதே ஸ்டேஜில் இறக்கிட்டு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்குவாங்க. இப்போது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம இந்த சமயத்தில் நம்ம துருகி வச்சுருக்க தேங்காய் பூவை போட போகிறோம். ஏன் தேங்காய் பூவை இப்பயே போடுறோம் அப்படின்னா, அது கொதிக்கும்போது தேங்காய் பூவும் அந்த ரத்தத்தோட சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் பூவோட சாறு ரத்தத்தில், தேங்காய் பூவோட சாறு, நல்லெண்ணெயோட சாறு, ரத்தத்தோட சாறு எல்லாம் சேரும்போது நல்ல ஒரு ரெசிபியாக மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம முதலேயே தேங்காய் பூவை போடுறோம். சிலர் வந்து தேங்காய் பூவை கடைசியாக போட்டு இறக்குவாங்க. ஆனால் தேங்காய் பூவை முதலே போட்டுட்டோம்னா
அது வந்து இந்த ரெசிபியோட சேர்ந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் இறக்கலாம், இதை நல்லா வத்த விட்டு இறக்கலாம். நான் இன்னைக்கு நல்லா வத்த விட்டு இதை பொரியலாக இறக்க போகிறேன். நல்லா ட்ரை ஆயிருச்சு. இதுக்கு மேலே ட்ரை ஆனால் சாப்பிட்றதுக்கு வர வரன்னு இருக்கும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம அடை பாஸ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு ரத்த பொரியல் ரெடி.